இன்றைக்குள்ள வேத பாடத்தினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஏழு முகக்கூறுகள், செவன் ஃபேசட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய பன்முகத்தன்மை. இந்த ஏழு முகங்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே எல்லா வார்த்தைகளிலும் வசனங்களிலும் நாம் வாசிக்கும்போது அவருடைய பல தன்மைகளை, அவருடைய பல முகங்களை, பல பரிமாணங்களை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நம்முடைய இரட்சகர் என்று சொல்லுகிறோம், நம்முடைய சிநேகிதர் என்று சொல்லுகிறோம், நம்முடைய மணவாளன் என்று சொல்லுகிறோம், நம்முடைய சகோதரர் என்று சொல்லுகிறோம், நம்முடைய பிணையாளி என்று சொல்லுகிறோம், நம்முடைய கிருபாதார பலி என்று சொல்லுகிறோம். இப்படி அந்த இயேசுக்கே பல தன்மைகள் இருக்கின்றன. வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனத்திலேயும் இயேசுவை நம்மாலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எவ்ரி லைன், எவ்ரி சாப்டர், எவ்ரி புக், ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யாத்திராகமத்திலே அவர் நமக்கான பஸ்காட்டு குட்டி, லேவியர் ஆகமத்திலே அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய பலி, எண்ணாகமத்திலே நமக்கு முன்பாக போகிறவருடைய சமூகம், அக்னிஸ்தம்பம், மேகஸ்தம்பம், இப்படி ஒவ்வொரு புத்தகத்திலேயும் இயேசுவினுடைய ஒரு பரிமாணத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசித்த, கடந்த வாரத்திலே, கடந்த வேத பாடத்திலே பார்த்த 4, 5, 6 வசனங்கள், முதலாம் அதிகாரம், அதில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஏழு பரிமாணங்கள், ஏழு தன்மைகள், ஏழு முகங்கள், முகக்கூறுகள் நம்ம பார்க்க முடியுது. அந்த 4, 5, 6 வசனங்களை திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவியினாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும், மன்னித்து கொள்ளுங்க, என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது சபைகளுக்கு எழுதின ஒரு நிருபம். சத்திய வசனத்தின் நிமித்தம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் ஒரு பயங்கரமான மரண தண்டனை பத்மதீவிலே சிறையாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அப்போ 90 வயதுக்கு மேலாக இருக்க வேண்டும். சபை பயங்கரமான உபத்திரவத்தின் பாதை வழியாக போகிறது. சிறை வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்தவான், கட்டப்பட்டிருக்கிற ஒரு அப்போஸ்தலன், உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு, இவர் உபத்திரவத்தில் இருக்கிறார், உபத்திரவப்படுகிற சபையாருக்கு எழுதுகிற ஒரு ஆறுதலின் நிருபம் இது, நம்பிக்கையின் செய்தி. அந்த நிருபத்திலே அந்த வாழ்த்துதலை நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்த்துதல் முதலாவது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவராலும், கடந்த வாரத்திலே பார்த்தோம், அது யாவையை குறிக்கிறது. அவருடைய ஏழு ஆவிகளாலும், கர்த்தர் ஏழு ஆவிகளை குறித்து கடந்த பாடத்திலே நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்துவினாலும் என்று சொல்லி அந்த இயேசுடைய ஏழு வர்ணனைகளை, ஏழு டிஸ்கிரிப்ஷனை, ஏழு பரிமாணங்களை, ஏழு ஃபேஸட்ஸை நம்ம பார்க்கணும்.
பிரியமானவர்களே, இந்த ஆறாவது பாடத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிமாணங்களை நான் பார்க்க போகிறேன். பொதுவாக ஒரு சின்ன கேள்வி வரும், பிதா குமாரன் பரிசுத்தாவி. சில இடங்களில் இயேசு முன்னாலவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனால். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் இயேசு மூன்றாவது சொல்லப்படுகிறார். நீ கவனிச்சிங்க, முதலாவது யாவே, ரெண்டாவது அவருடைய ஏழு ஆவிகள். அந்த ஏழு ஆவிகளுடைய தன்மை, ஆளுகிற ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவி என்றெல்லாம் அந்த ஏழு ஆவிகளை பற்றி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் அருளுகிற ஆவி என்று அந்த ஏழு ஆவிகளை அவர் இங்கே விவரித்து சொல்லவில்லை. ஆவியான எதற்காக இங்கே இயேசுவை மூன்றாவது வைத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இயேசுவை குறித்து ஒரு கூடுதலான வர்ணனையே இங்கே கொடுக்கிறார். வெறுமனே இயேசுவினாலும் என்று சொல்லாமல், இயேசு கிறிஸ்துவினாலும் என்று சொல்லாமல், அந்த இயேசு யார் என்று அங்கே விளக்குகிறார். பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரே நாளில் நான் எடுத்திருக்கேன். அந்த சீடி இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் முழுவதையும் ஒரே நாள், வெறும் அவுட்லைன் கொடுத்த மாதிரி. பிரியமானவர்களே, முதல் மூன்று அதிகாரங்களை 10 நாளில் தொடர் வேத படமாக எடுத்திருக்கேன். இன்ட்ரடக்ஷன் டு த புக் ஆஃப் ரெவலேஷன், இன்ட்ரடக்ஷன் டு த 7 சர்ச்சஸ், 7 சர்ச்சஸ் கன்க்ளூஷன், 10 நாளில் எடுத்திருக்கேன். நம்முடைய சபையில் ஒரு முறை வசன வசனமாக 1.5 ஆண்டுகள் எடுத்தேன். ஆனால் இந்த முறை இன்னும் ஆழமாக ஒவ்வொரு வசனத்திலையும் இதுவரைக்கும் நான் பார்த்திராத ரகசியங்களை கூட கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். இந்த தியானம் எனக்கு மிக இன்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத பாடத்துக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும், இந்த வேத பாடத்தை நான் வந்து எடுக்க வேண்டும் என்பதனாலேயே தொடர்ந்து அநேக வெளி ஊழியங்களை தவிர்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், நீங்களும் தொடர்ந்து வாருங்கள், மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள், மிக ஆசீர்வாதமாக இருக்கும். 5-6 வசனங்களுக்கு கடந்து போவோம். உண்மை உள்ள சாட்சியும், பொதுவான இயேசு கிறிஸ்து என்று சொல்லாமல் உண்மை உள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் என்று சொல்லுகிறார். அங்கே இந்த 6வது பாடத்தில் முதல் குறிப்பு உண்மை உள்ள சாட்சி. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும்போது முதலாவது சொல்கிற உண்மை உள்ள சாட்சி. அதில் 3 குறிப்புகளை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்கிறோம். 1, எதிலே அவர் சொல்கிற சாட்சி உண்மையான சாட்சி, அவர் தான் அதுக்கு விட்னஸ், அது வேறு யாருமே விட்னஸ் இல்லை, அவர் தான் சாட்சி கொடுக்குறார். அவர் சொல்லுகிற சாட்சி உண்மையான சாட்சி, அதுக்கு மேலே எந்த என்கொயரியுமே கிடையாது. எதை பற்றி அவர் சாட்சி சொல்லுகிறார்? இன்றைக்கு நான் தியானிக்கும் போது 3 காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, அங்கே போட்டிருக்கு இல்லையா, 6.1.1 1வது குறிப்பு தேவனை பற்றிய சாட்சி. நீ எழுதிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு படிக்கிறது போல இருக்கு. தேவனை பற்றிய சாட்சி. 2,
சத்தியத்தை பற்றிய சாட்சி. 6.1.2 6.1.3 தம்மை பற்றிய சாட்சி. தம்மை பற்றிய சாட்சி, செல்ஃப் அட்டஸ்டேஷன். தேவனை பற்றிய சாட்சி, சத்தியத்தை பற்றிய சாட்சி, தம்மை பற்றிய சாட்சி. மூன்று சாட்சி, அவர் உண்மை உள்ள சாட்சி. நம்ம வாசிக்கிறோம் யோவான் 1:18. யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது. இயேசு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார். மோசே தேவனுடைய ஒரு சாயலை கண்டான், பின்பாகத்தை கண்டான். ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்களுக்கு தேவன் மனு உருவிலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஜோதிகளின் இடத்திலே வாசம் பண்ணுகிறார். அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த தேவனை இயேசு வெளிப்படுத்துகிறார். தேவனை பற்றி இவர் என்னென்ன சொல்லுகிறாரோ, இல்லாட்டால் இவரிடத்துல தேவ தன்மை என்னென்ன காண்கிறோமோ அதான் தேவங்க, இறைவன். எந்த மதங்களாக இருக்கட்டும், எந்த தத்துவங்களாக இருக்கட்டும், இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவன் எப்படிப்பட்டவர், அதை இவர் தான் வெளிப்படுத்துகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஒரு வார்த்தை, தேவன், தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், தேவன் இரக்கம் உள்ளவர். ஒரு வார்த்தை. சில மதங்களில் தேவன் வந்து ரொம்ப கொடூரமானவர், அவர் சுஷ்ட பரிபாலனம், துஷ்ட நிகிரகம், தன்னுடைய சீடர்களை, தனக்கு இஷ்டமானவர்களை பரிபாலிப்பார், பாதுகாப்பார், துன்மார்க்கரை அழித்து விடுவார், நிகிரகம் பண்ணி விடுவார். ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் எது சரி, தேவன்னா எப்படிப்பட்டவர், இயேசு சொல்றதாங்க தேவன். ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது, தேவன் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். தேவன் ஒரு வார்த்தை. ஆனால் எப்படி அவர் பரிசுத்தமாயிருப்பார், எப்படி அவர் இரக்கம் உள்ளவராக இருப்பார், அந்த தேவனை நமக்கு வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து. அதனால தான் திருக்குறளை வாசிக்கிறோம், நிறைமொழி மாந்தர் பெருமை, நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி, நிறைவான அந்த வார்த்தை, மாந்தர் பெருமை, மனிதனான பெருமை. இது இன்றைக்கு எந்த தலைவனையும் நிறைமொழி என்று சொல்ல முடியாது. எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சி தலைவனையும் நிறைமொழி, நிறைவான வார்த்தை, குறைவற்றவன் என்று யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் வள்ளுவன் ஒருவனை பற்றி சொல்லுகிறான், நிறைமொழி. அந்த நிறைமொழியான ஒருவன் மனிதனாகிறான். அப்படி நிறைமொழியானவன் மனிதனான பெருமையை நிலத்து இந்த பூமியிலே மறைமொழி காட்டிவிடும். வேதம் காட்டுது. வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த இறைவனை, இறைவனுடைய தன்மையை, ஃபேஸட்டை, இறைவனுடைய பரிமாணத்தை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கிறது.
அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா அவரை கண்டோ அது பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. மகிமை என்றால் கேரக்டரிஸ்டிக்ஸ். பிதாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமையான தன்மை இருக்குமோ அந்த தன்மையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் தன்மையும் மகிமையின் பிரகாசமும் பிதாவினுடைய தன்மைக்கு சொரூபமா இருந்தார். எபிரேயர் 1:3 பிதாவினுடைய தன்மைக்கு சொரூபம் என்று சொன்னால் பிதாவுக்கு தேவனுக்கு கண்ணு மூக்கு கை கால் எல்லாம் வச்சா இயேசு வந்துடுவார். அவருடைய தன்மையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தாக்கு ஒரு உருவம் கொடுத்தா இயேசு. இதே நான் சொல்லிட்டு போகலாம், நேரம் ஆகிடும். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ள சாட்சி. தேவனை பற்றி அவர் சொன்னதெல்லாம் உண்மை. தேவனை பற்றி அவர் சொன்னது எல்லாம் உண்மை, எல்லாம் பொய்யே கிடையாது. ரெண்டாவது, அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். யோவான் 6:12 யோவான் 6:12 சத்தியத்தை பற்றி அவர் சாட்சி கொடுக்க வந்தார். மன்னித்துக் கொள்ளுங்க, யோவான் 18:37 இது ரெண்டாவது குறிப்பு. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ரெண்டாவது, அவர் உண்மை உள்ள சாட்சி. எதுக்கு அவர் சாட்சி கொடுக்க? இதாங்க சத்தியம், இதான் சத்தியம். அவர் என்னென்ன சொன்னாரோ அதான் சத்தியம். அதில் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். சத்தியவான் எவன் என் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறான். சத்தியவான் எவன் என் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு பிரியமானவர்களே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி அதன் வாசல்கள் திறக்கப்படும். பரலோகத்துக்கு போகிறவர்கள் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள். சத்தியம் என்றால் சுருக்கமாக சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே சத்தியம். அப்போஸ்தலருக்கு அவர் உபதேசம் பண்ணி, அப்போஸ்தலர்கள் நமக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதோடு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கு. நேற்று இங்கே ஊழியருடைய ஜப கூடுகை இருந்தால் சொல்லிக் கொண்டிருந்தேன். நமக்கு மாதிரி ஆபிரகாம் இல்லை, நமக்கு மாதிரி யாக்கோபு கிடையாது, நமக்கு மாதிரி தாவீது கிடையாது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஓ சகோதரனே, நீ மூடனே என்று சொன்னால் எரி நரகத்துக்கு நீ பாத்திரவானா இருக்கிற சத்தியம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க,
அப்படி சொன்னால் நரகத்தில் தூக்கி போட்டுற மாட்டாருங்க, சொல்லவே முடியாது. பயங்கரம் கிருபை கிருபைலாம் சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட உபதேசங்களை விட, நிருபங்களில் சொல்லப்பட்ட உபதேசங்களை விட, நற்செய்தி நூல்கள் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்கள் ரொம்ப ஆழமானது. கிருபை இல்லாவிட்டால் கடினமானது, முடியாதது. அதனால தான் நிறைய பேர் இதை யார் பின்பற்ற முடியும் அப்படின்னு அவரை விட்டு அவரை விட்டு விலகி போனார். யோவான் 6:66 அதான் சத்தியம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் போ, அதான் சத்தியம். அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அவருடைய வார்த்தைகள் பொதுவாக உலகத்துக்கு ஏற்புடையது. அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். பிரியமானவர்களே, இயேசு என்ற உடனே சத்தியம் நமக்கு நினைவு வர வேண்டும். இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்த இயேசு, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே இதற்காகத்தான், சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக. குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 6:1.3 தம்மை பற்றிய சாட்சி. யோவான் 8:14 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது, ஏனெனில் நான் எங்கேருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கேருந்து வந்து வருகிறவன் என்றும் எங்கே போகிறவன் என்றும் அறியீர்கள். இயேசு சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசுவே சொல்றார். இதனால தான் அவரை கல்லெறிய போறாங்க. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதா பிதான்னு கேட்குற என்ன, என்னை பார்க்கல எவ்வளவு நாளும், என்னை பார்த்தனா நீ பிதாவை பார்த்த, அவ்வளோதான். இது நிமித்தம்தான் அவரை கல்லெறிய போனார். இவர் தேவனுக்கு தன்னை சமமாக்கினாரே. இன்றைய வரைக்கும் உலகத்தில் இதை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியல. இயேசு யார்? ஒரு முறை செய்யாரில் ஒரு பெரிய குருசேட் வச்சோம். இயேசு யார்? பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், கண்ணீர் விட்டார், ஆவியில் கலங்கினார், இயேசு யார்? தேவன் கண்ணீர் விடுவாரா? தேவன் கலங்குவாரா? தேவன் பசியா இருப்பாரா? தாகமா இருப்பாரா? களைப்பா இருப்பாரா? தூங்குவாரா? இவர் யார்? அவர் களைப்பா இருந்தார், பசியா இருந்தார், தாகமா இருந்தார், தூங்கினார், இழைப்பாறினார், கனி இல்லாத நேரத்திலே மரத்திலே கனியை தேடினார், சபித்தார். இவர் இறைவனாக இருக்க முடியுமா? ஒரு கேள்வி வருகிறது. இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிற அதே சத்திய வேதத்திலே, இதை மறைத்து சொல்லவில்லை, இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிற அதே சத்திய வேதத்திலே அவர் தண்ணீரின் மேலே நடந்தார், திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் எழும்பி நடந்தார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், லாசுரை வெளியே வாய்ந்தால் மறித்தவன் கல்லறையிலிருந்து வெளியே வருகிறான். இவர் யார்? அவர் சொன்னபடியே கல்லறையை விட்டு வெளியே வருகிறார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற பரமேறுகிறார். இவர் யார்? இவர் மனிதனா என்றால் ஆமாம், இவர் தேவனா என்றால் ஆமாம். அதுக்கு மேலே யாரால் அவரை டிஃபைன் பண்ண முடியாது. இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு தாகமாக இருந்தார், அதனாலே மனிதன் என்று சொன்னால் எங்கே இருந்ததை அறிந்தார்கள்? இந்த வேதாகமத்தில் இருந்து. பிரியமானவர்களை, தத்துவ ரீதியாக தர்க்கசாஸ்திரத்தின்படி ஒரு மூலத்திலிருந்து, ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு கன்வீனியண்டாக ஒரு ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆர்குமெண்ட்டை விட்டுற முடியாது.
அதுதான் தர்க்கசம், ஒரே சோர்ஸ். அதே புத்தகத்தில் சொல்லியிருக்குது அவர் தாகமாக இருந்தார், அதே புத்தகத்தில் அவர் தண்ணீரின் மேலே நடந்தார். ஒன்று ரெண்டையும் விட்டுறணும், இல்லைனா ரெண்டையும் எடுக்கணும். ஒருவேளை அவருடைய தெய்வத்தன்மையை காட்டுவதற்காக இது எழுதி வைத்திருந்தால் அவர் தாகமாக இருந்தார் என்பதை எழுதாமல் விட்டிருக்கலாம், அவர் பசியாக இருந்தார் என்பதை எழுதாமல் விட்டிருக்கலாம், அப்படி அல்ல. ரெண்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் மனிதனா என்றால் மனிதன், அவர் தெய்வமா என்றால் தெய்வம். அவரால் மாத்திரம்தான் இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நிறைமொழி மாந்தனான பெருமை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் இயேசு தன்னை யாராக காண்பிக்கிறாரோ அவர்தான் இயேசு. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தேவ பக்திக்குரிய ரகசியம் பெரியது. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எனக்கு சில கிறிஸ்தவ மத பிரிவுகளாலே, ஜெகவா விட்னஸஸ், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போன்ற சில மத பிரிவுகளாலே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை முழுமையாய் தேவன் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே போல் முஸ்லீம் மதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சுருக்கமாய் சொல்லுது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கொடைக்கானலிருந்து வரும்போது ஒரு நல்ல ஜென்டில்மேன், கனவான், முகமதிய ஒரு போதகன் என்று நினைக்கிறேன், அவரை சந்திக்க நேர்ந்து மிக அருமையான ஆங்கிலம் பேசினார். என்னை பார்த்து சொன்னால், உங்களை பார்த்தால் ஒரு அறிவு ஜீவி போல் இருக்கிறது, உங்களிடத்துல ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்று சொன்னால், ஒருவேளை அவர் என்னை அறிவு ஜீவி என்று சொன்னால் தவறாக இருக்கலாம், உங்களிடத்தில் ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்று சொன்னால் கேளுங்கள் என்று சொன்னேன். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் உங்களை நல்லா ஃப்ரெண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் எல்லாரும் தேவன் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டேன். கேள்வி புரிந்து விட்டது. நான் சொன்னேன், எனக்கு கேள்வி புரிந்து விட்டது, நானும் ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு உங்கள் குரான் அதிகமாக தெரியாது, ஆனால் உங்கள் குரானில் அவரை நபி அப்படின்னு சொல்லியிருக்காமே அப்படின்னு. ஆமான், எங்கள் வேதாகமத்துலேயும் அவரை ரபின் தான் சொல்லியிருக்கு. ரபின்னா ஒரு போதகன், நபின்னா ஒரு ப்ராஃபெட், ரெண்டும் ஒன்று தான். ரபியே நீங்கள் அரபி மொழியில் நபின்னு சொல்கிறீங்க அப்படியா? ஆமாம், அவர் ஒரு ரபி தான், அதில் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. என்ன பெரிய வேறுபாடு அப்படி? நீங்கள் ஒத்துக்கொள்றீங்கன்னா ஒத்துக்கொள்றது என்ன, பைபிளில் இருக்கு அவர் ஒரு ரபி. ஆனால் அந்த நபி கன்னி இடத்துல பிறந்தார்னு உங்கள் குரானில் சொல்லியிருக்காமல், அதுக்காக ஒரு சாப்டர், ஒரு புக்கே குரானில் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்காங்களாமே மரியாதை பற்றின்னு. ஆமாம் அப்படின்னார். இந்த இயேசு நபி சிலுவையில் மறிக்கலை, அவர் சிலுவையிலேருந்து தப்பிட்டாரு, அவர் உயிரோடு இருக்கிறாரு, என்ன நீங்கள் நம்புகிறீங்களாமே அப்படி? ஆமாம், நாங்கள் கூட அவர் உயிரோடு இருக்காருன்னா நம்புகிறோம். ஒரு சின்ன வேறுபாடு, அவர் மறித்து உயிரோடு இருக்கார் நம்புகிறோம், நீங்கள் மறிக்காமலே உயிரோடு இருக்கார் நம்புகிறீங்க. இந்த நம்பிக்கையில் யாருடைய நம்பிக்கை பெரிது என்று நினைத்தால் நான் நினைக்கிறேன் உங்கள் நம்பிக்கை பெரிது. நாங்களாவது அவர் மறித்தார், மறித்து உயிரோடு எழும்பிட்டார் நம்புகிறோம், நீங்கள் அவர் மறிக்காமல் இந்த 2000 ஆண்டுகளாக உயிரோடு இருக்கார் நம்புகிறீங்களே, உங்கள் நம்பிக்கை பெரியதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆமாம், அந்த உலகத்தின் முடிவில் மெகடின்னு ஒருத்தர் வந்து 7 வருஷம் ஆளுவாராம், அந்த மெகடி வந்த பிறகு திரும்ப ஈசா நபியை வருவாராமே அப்படின்னு. ஆமாம் வருவாருன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். நாங்கள் கூட அவர் வருவாருன்னு நம்புகிறோங்க, ஆனால் அவர் 33 வயசில் மறித்தார், உயிரோடு எழும்பினார், திரும்பி வரும்போது ஒரு வேளை 33 வயசு உள்ள ஒரு யவனஸ்தனாக இருக்கலாம். நீங்கள் 2000 வருஷமாக அவர் உயிரோடு இருக்காருன்னு நம்புகிறீங்க, அவர் வரும்போது 2000 வருஷம் கிழவனாக இருப்பாரா இல்லை எப்படி இருப்பாருன்னு தெரில, ஒரு வேளை 2000 வருஷம் கிழவனாக இருக்கலாம் அப்படின்னு. இப்போ தான் அவர் எங்கேயோ நான் இடிக்க போகிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். நான் சொன்னேன் இயேசு ஒரு நபி,
ஆனால் இந்த நபி மாத்திரம்தான் கன்னி இடத்துல பிறந்திருக்கிறார். இந்த நபி மாத்திரம்தான் 2000 ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறார். இந்த நபி மாத்திரம்தான் உலகத்தின் முடிவிலே திரும்ப வரப்போகிறார். ஆதாமுடைய கல்லறை இருக்கிறது, ஆபிரகாமுடைய கல்லறை இருக்கிறது, யாக்கோபுடைய கல்லறை இருக்கிறது, தாவீதுடைய கல்லறை இருக்கிறது, முகமதுடைய கல்லறை இருக்கிறது. இவர்களெல்லாம் மரித்தவர்கள், மரித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஈசா நபி மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறார். ஈசா நபி மாத்திரம்தான் திரும்ப வருவார். மற்ற நபிகளுக்கு இந்த நபிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று சொன்னேன். ஒத்துக்கொள்கிறேன். நான் சொன்னேன், உங்களுடைய நம்பிக்கையின்படி சிருஷ்டிப்பின் வரிசையிலே தேவன், தேவ தூதர்கள், மனிதர்கள், தேவ தூதர்கள் மனிதருக்கு பணிவுடை செய்கிற ஆவிகள், இதைத்தான் நீங்கள் நம்புகிறீர்கள் என்று. ஆமாம் என்று. இவர் தேவனா மனிதனா, இல்லாவிட்டால் மனிதனுக்கு பணிவுடை செய்கிற ஒரு தூதனா? இப்படியே பார்த்தார். முனை முனைதான் இருக்கு. இவரை நீங்கள் தூதன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், இவரை ஒரு மனிதன் என்றால் மனிதர்களுக்கும் மேற்பட்டவர் என்று சொல்லுகிறீர்கள், தேவனும் இல்லை என்று சொல்லுங்கள், வேற என்னதான் இருக்க முடியும் என்று கேட்டேன். இதே பார்த்தார். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. ஆனால் இந்த இயேசு மரிக்காமலே உயிரோடு இருந்தால் அது ஒரு பெரிய அற்புதம்தான். ஆனால் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும்? மனிதனுடைய பாவ மீட்பு எப்படி உண்டாகும்? அவன் என்ன செய்தால் மீட்பு கிடைக்கும்? அது சொல்ல முடியல. பிரியமானவர், இங்கே தான் அநேகர் இடறுகிறார்கள். இயேசு யார்? இயேசு யார்? இயேசு தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரோ அதாங்க இயேசு. மனிதனா என்றால் மனிதன், ஒரு தேவனா என்றால் தேவன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உண்மை உள்ள சாட்சி. இரண்டாவதாக, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கூட எலியாவுடைய ஊழியத்தில், எலிசாவுடைய ஊழியத்திலெல்லாம் மரித்தோர் உயிரோடு வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் அந்த சிறு பெண் எவிருடைய மகள் உயிரோடு வந்திருக்கிறார், அந்த நாயினொரு விதவியனுடைய மகன் உயிரோடு வந்திருக்கிறான், லாசரு 3 நாட்கள் கழித்து உயிரோடு வந்திருக்கிறான். இவர் எப்படி முதற் பிறந்தவர் என்று சொல்ல முடியும்? இப்படி உயிரோடு வந்தவர்கள் எல்லாம் பின்பொரு காலத்திலே மரித்திருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு வந்தார்கள் என்பதை காட்டிலும் ஒரு இறை செயலாலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். நமக்கு தெரிந்து கூட அநேக ஒருவர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலரை நேரடியாக நீங்கள் அறிந்திருக்கலாம், மரித்து உயிரோடு வந்தவர்கள். டாக்டர்ஸால் டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தவர்கள். பிண அறையில் வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்த பிறகு உயிரோடு வந்தவர்களை குறித்து வாசித்திருக்கு. அவர்களை மெடிக்கல் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லைன்னா மிராக்கலாக இருக்கலாம். எங்களுக்கு நேரடியாக ஒரு அருமையான சகோதரியை தெரியும், சிஸ்டர் சரோஜா என்று சொல். அவங்க இதே அம்பத்தூர் பாடி புதூரில் அவங்க ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. பிரியமானவர்களே, சிஸ்டர், நம்ம சிஸ்டருக்கு அவரோட தம்பி ராபிக்கெலாம் அவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அவங்க கோயம்புத்தூரில் கிருபாசன சபை என்று நினைக்கிறேன், அதில் ஊழியக்காரியாக இருக்கும்போது மரித்து போனாங்க.
மறித்த ரெண்டாவது நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான சகோதரி, அவங்கள நல்லடக்கம் செய்யும்படியாக கோயம்புத்தூரில் கொண்டு போகிறாங்க. அன்றைக்கு அந்த ஊர்வலத்தில் போன ஒரு சகோதரர் எங்களுக்கு தெரியும், அவர் பேர் பிரதர் தளபதி. அவர் அப்போ அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த சபைக்கு போகிறார். இந்த சபை ஊர்வலத்தில் பிரதர் தளபதி என்பவரும் கூட போகிறார். அவர் எங்களுக்கு நெருங்கிய நண்பர். இந்த அருமையான சகோதரியும் பின்பு எங்களுக்கு மிக நெருக்கமான ஊழியக்காரமாக இருந்தார். அங்கே அவங்களை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக அவங்க விரல் அசைகிறத பார்த்தோம். என்ன 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 விரல் அசைதுன்னு பார்த்தா அவங்களுக்கு உயிர் இருந்துச்சு, வெள்ளம் ஜோம் பண்ணாங்க, எழும்புனாங்க. அந்த ஊர் கல்லறையிலிருந்து, ஊருக்கு வெளியே கல்லறை இருந்தது, கல்லறையிலிருந்து அவங்க எழுந்து நடந்தே திரும்ப ஜப வீட்டுக்கு வந்தார் மூன்றாவது நாள். இப்படி மறித்த அநேகர் உயிர்த்தெழுந்த வரலாறுகள் நமக்கு தெரியும், புத்தகங்களை படித்திருப்பீர். நான் சொன்னது போல் ஒரு மெடிக்கல் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தேவனுடைய மிராக்கிளாக இருக்கலாம். மறித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று சொன்னால் இனி அவர் மரிக்கப் போவதில்லை. சிஸ்டர் சரோஜா ஒரு நாள் மரித்தார்கள், மீண்டும் மரித்தார். இப்படி மரித்து உயிரோடு எழுப்பின லாசரும் மரித்திருப்பான். நாயின் ஒரு விதவியின் மகன் பின்னால் ஒரு நாள் மரித்திருப்பான். ஆனால் இந்த மரித்தோரில் முதற் பிறந்தவர் என்று சொன்னது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு சில உயிர்த்தெழுதலின் வரிசை இருக்கிறது. அவர் தங்கள் வரிசையில் உயிரோடு எழும்புவார். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவங்க மரிக்கப் போவதே கிடையாது. அவங்க ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, அது ஆவிக்குரிய சரீரம். லாசரு ஜென்ம சரீரத்தோடு வருகிறார். நாயின் ஒரு விதவியின் மகன் ஜென்ம சரீரத்தோடு வருகிறார். எபிருடைய மகள் ஜென்ம சரீரத்தோடு வருகிறார். சகோதரி சரோஜா ஜென்ம சரீரத்தோடு வருகிறார். இவர் ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட வருகிறார். வசனங்களை குறித்து கொள்ளுங்க. கொலோசேயர் 1:18 நீங்கள் எழுதணுங்கிற கதை அங்கே கொலோ அப்படின்னு போட்டு விட்டுருப்பேன், இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க. கொலோசேயர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானார். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானார். ஃபஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட். பேரு அப்படின்னா பேரு காலம் சொல்கிறோம் இல்லையா, பர்த். பேரு முதற் பேரு என்றால் ஃபஸ்ட் பார்ன். இந்த வரிசையில் அவர் தான் முதல் பிறந்தவர். வசனங்களை முழுமையாக வாசிக்க நேரம் இல்லை. 1 Corinthians 15:20-23 குறித்து கொள்ளுங்க. 15:20-23 அந்த கடைசியில் அவர் சொல்கிறாரு, ஆதாமுக்குள் 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் அவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதில் ஒரு வரிசை இருக்கு. அவன் அவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. கிறிஸ்துவை முதற் பலன் சொல்லப்பட்டிருக்கும். மற்ற இடங்களில் நம்மை முதற் பலன் என்று சொல்லப்படும். அப்போ அந்த வரிசையில் ஒரு சிலரை எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் ஃப்ரூட் முதற் பலன் என்று குறிக்கிறார்.
அந்த வரிசையை விளக்க சொல்லி வசனங்கள்லாம் காட்ட நேரமில்ல, அது ஒரு தனி பாடம். உங்களுக்கு இந்த பாடம் தெரியணும். இந்த மரித்தோருடைய உயிர்த்தெழுதல், இதில் ஏழு வரிசை இருக்கு. அதில் ஆறு முதற்பலன் என்றும் ஒன்றே ஒன்று ரெண்டாவது உயிர்த்தெழுதல் என்றும் இருக்கு. ரெண்டாவது இந்த ஆறு நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. அங்கே நம்பர் போட்டிருக்கேன், 6.212 எட்ஸட்ரா. முதலாவது இயேசு கிறிஸ்து, அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இனி அவர் மரிப்பதில்லை. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மரிப்பதில்லை. அந்த வரிசையில் முதற் பலன். இந்த ஆழமான வேத பாடங்களெல்லாம் ஏதோ ஒரு சபை பிரிவுக்குரியதுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்குரியது. உயிர்த்தெழுதலின் வரிசை, அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இயேசு முதற் பேர், அவர் இனி மரிப்பதில்லை. ரெண்டாவது எ ஃபியூ சேன்ஸ், சில பரிசுத்தவான்கள் இயேசுவோடு உயிர்த்தெழுந்தவர். எப்படி அவங்கள செலக்ட் பண்ணார், யார் அவங்க, அது நமக்கு மறைக்கப்படும். மறைவானது கர்த்தருக்குரியது. அவங்க அவங்க அப்புறம் என்ன ஆனாங்க என்றெல்லாம் தெரியல. அவங்க இயேசுவை போல மகிமை உள்ள சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார்கள். அவர் வரமேறும்போது அவர்களையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். அவங்கெல்லாம் யார், அது யாரெல்லாம் இருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பல்லவத்துக்கு போகணும்னு இயேசுகிட்ட கேட்போம். இல்லை சீக்கிரமாக தெரியணும், அது உங்கள் முடிவு, அது உங்கள் முடிவு. சீக்கிரமாக தெரியணும்னா பிரியமானவர்களே, அது யார் யார் நம்மளே லிஸ்ட்லாம் போடக்கூடாது. வேதத்தில் சொல்லப்படலை, ஆனால் ஒரு சிலர் உயிர்த்தெழுந்தார். நம்ம அந்த வேதத்தை நம்புகிறோம். உயிர்த்தெழுதல் வரிசையிலே மூன்றாவது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். எல்லாம் இந்த சர்ச்சுன்னு சொல்லலாம். சர்ச்சில் பாதி மரிக்காமலே மருவமாகும். யார் உயிர்த்தெழுதுறா, தோஸ் ஆர் டெட் இன் கிரைஸ்ட். அவங்க இன்னொரு தடவை மரிக்க போகிறதில்லை. அவருடைய மகிமையாக நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். அப்போ இயேசுவோடு கூட சில பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர். எப்போ, ட்ரிபுலேஷனுக்கு முன்னால், உபத்திரவ காலத்துக்கு முன்பாக. இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையில் நான்காவது, உபத்திரவ காலத்தினுடைய இடைப்பகுதியில், உபத்திரவ காலத்தினுடைய இடைப்பகுதியில் ரெண்டு சாட்சிகள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மரித்து எழுந்து பல்லவத்துக்கு போவாங்க. இந்த ரெண்டு சாட்சிகள் யாருன்னு கேட்டால் தேவனுக்கு தான் தெரியும். ஆளுக்கு ஆளு இஷ்டப்படி பேரை சொல்கிறாங்க. சிலர் நாங்கள் தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க போல, இருந்து பின்னால் சாட்சியாக இருப்பாங்களோ ஒரு பெரிய. பிரியமானவர்களே, நான் எப்போது சொல்லுவோம், மறைவானது கர்த்தருக்குரியது. அதை போட்டு சண்டை போட வேண்டாம். அது மோசே எலியாவாக இருந்தால் என்னது கட்டிச்சு, இல்லை அது எலியாவும் யோவானாக இருந்தால் நமக்கு என்ன. நம்ம வந்து உபத்திரவ காலத்துக்கு முன்பாக மர்வமாயிருவோம். கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவர்களோடு கூட மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவை சந்திக்க முடியாத எடுத்துக்கொள்ளப்படும். எங்கெங்கே வேதத்தில் சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்குதோ, காரியங்களை மறைப்பது ராஜாவுக்கு மகிமை. அதை போட்டு நம்ம தோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது அப்படியே ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்ல ஒரு அறிவை தரும். இருக்கட்டும் பிரியமானவர்கள், அந்த ரெண்டு சாட்சிகள். அப்போ இயேசு, சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்த சபை, பிரியமான ரெண்டு சாட்சிகள். அந்த உயிர்த்தெழுதலின் வரிசையில் ஐந்தாவது ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ஸ்,
இவங்க எக்ஸாக்டாக எப்போ எழும்புவாங்க அப்படின்னு சொல்ல முடியலை. ஆனால் இயேசுவோடு கூட ஆயிரங்கள அரசாட்சியில் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த உபத்திரவ காலம் முடிந்து மத்தியாகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம், ஆட்டுக்குட்டியான சபையோடு கூட திரும்பி வருகிறார். ஆட்டுக்குட்டியான சபையோடு திரும்பி வருகிற அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவாங்க. இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய இளைப்பாறுதல்களே இருக்கிறார். தானியில் சொல்லப்படுற அவர் தங்கள் சுதந்திர வீதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் கடைசி அக்காலம் தோன்னிக்கும். அவர் ஆரவாரத்தோடு கூட வருவார். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவாங்க எழுந்திருப்பார். மிகாவேல் தூதன் ஊதுவான், பிரதான தூதன். ஒன்று கொஞ்சம் 15 பிரியமானவர்களே, அந்த ஆயிரங்கால அரசாட்சி தொடங்குகிற வேளையில் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்திருப்பார். ஆயிரங்கால அரசாட்சியில் இந்த 7 6 உபத்திரவப்பட்ட இரத்த சாட்சிகளான பரிசுத்தவான் பலிபீடத்தின் கீழே அந்த ஆவி கத்திக்கிட்டு இருக்கு, எப்போ எங்களுக்கு நியாயம் செய்வே, எப்போ எங்களுக்கு நியாயம் செய்வே. இது கூடுதலாக அடிப்படை சத்தியத்தில் இஸ்ரவேல் ஜனம், கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கும். அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால, அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ளாததினால 7 இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள் அவங்க உயிரோடு எழுந்திருப்பார். அவங்க உயிரோடு எழுந்திருப்பார். 7 இந்த 6 ஒரு குரூப், இந்த 6 சேர்ந்து தான் முதற்பலன். 2 இல்லாட்டால் கடைசி, தி அன்பிலீவிங் டெத். உலக தோற்றம் முதற்கொண்டு, மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது முதற்கொண்டு மறித்தவர்கள். கடல் தண்ணியில் மறித்தவர்களை ஒப்பு கொடுக்கும், நிலம் தண்ணியில் மறித்தவர்களை ஒப்பு கொடுக்கும், மண்ணுக்கு மண்ணாய் போனவர், சாம்பலுக்கு சாம்பல் ஆகி போனவர், தூசிக்கு தூசி ஆகி போனவர், எல்லார் எதற்காக எழுந்திருப்பார்கள்? உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு நித்திய ஆக்கினைக்குள்ளாக போகும். அவர்களுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அந்த சரீரத்தோடு அவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ள 2 மரணமாகி அக்னியின் கந்தகம் எரிகிற கடலில் அவங்க பங்கடைவார். அப்போ அது ஒரு சின்ன வார்த்தை, அவர் மறித்தோரின் முதற் பேரானார், அவற்றிருந்து அவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகுது. சாதாரண ஒரு இயேசு கிறிஸ்து அல்ல, சாதாரண ஒரு இயேசு கிறிஸ்து அல்ல, ஒரு உண்மை உள்ள சாட்சி. மறித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், 3 பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. இப்போ அந்த சபைக்கு அவர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுகிறார். திபேர் ராயனுடைய காலத்தில் அவர் கொல்லப்படுறார். பின்னால் நீரோமனுடைய நாட்களில் பவுல் பேதர்லாம் சாகிறாங்க. இப்போ வெஸ்பேசியனுடைய நாட்களில் எருசலேம் அழிக்கப்படுது. இன்றைக்கு டொமீஷியனுடைய நாட்களில் இவ்வளோ பெரிய உபத்திரவம் இருக்குது. இந்த உபத்திரவத்தின் வழியாய் போகிற சபைக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல, நீ வணங்குகிற இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அவர் தான் லீடர். நம்புறா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17-14 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19-16, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். எல்லா கிங்ஸுக்கும் அவர் தான் கிங். எல்லா எல்லா லார்டுக்கும் அவர் தான் லார்டு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர்,
நீங்க அந்த இயேசுவை தான் வணங்குறீங்க. எந்த ஆட்சி வரட்டும், எந்த காட்சி மாறட்டும், அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவருடைய ஆளுகை, ஆவிக்குரிய வாழ்கை, அந்த ஆளுகை என்னென்றைக்கும் உள்ளது. யூதமாக்கு அழிந்தது, ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவமாக மாறினது, கம்யூனிசம் இல்லாமல் போயிடுது. எத்தனையோ எதிர்ப்புகள் வரலாம், இது வரைக்கும் 2000 ஆண்டுகளாக இவரை யாரும் அசைக்க முடியும். இந்த ஆட்சி மாற பிரியமானுடைய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சற்று வேகமாக சில வசனங்களை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்க. நேரம் வேகமாய் கடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 28:18, மத்தேயு 11:27, யோவான் 17:2, எபேசியர் 1:20-22, பிலிப்பியர் 2:9-11, கொலோசியர் 1:15-18, மத்தேயு 28:16-18, மத்தேயு 11:27, யோவான் 17:2, எபேசியர் 1:20-22, பிலிப்பியர் 2:9-10-11, கொலோசியர் 1:15-18. இவர் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த ஆட்சி வரட்டும், எந்த சட்டம் வரட்டும், நாங்கள் மத மாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க, நல்லது தானே, கொண்டு வரட்டும், என்ன வேணுமானாலும் செய்யட்டும். ஆளுக அவர் கையிலெல்லாம் இருக்கு. ஹீஸ் த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அவர் தான் அதிபதி. இந்த தரிசனம் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். 4வதாக, இவர் கிறிஸ்து, உண்மை உள்ள சாட்சியும், மரித்தோர் இருந்த முதற் பேரானவரும், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் மேசியா என்று பொருள், அனாயின்ட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் 3 காரியங்களுக்காக ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுவார், ராஜாவாக, ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக. ஆனால் சியோனிலே அவர் தம்முடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். அவங்க அந்த ராஜாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் ராஜா, அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் பிரியமானவர்களே ஆசாரியர். இப்போ ஆசாரியர் என்றால் அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர். அவர் லேவி கோத்திரத்தில் பிறக்க, அவர் யூதா கோத்திரத்து ராஜசிங், அவர் தீர்க்கதரிசி. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், ஓய்வு நாளிலும் பெரியவர். பெரியவர் பெரியவர் என்று 7 இருக்கு. அது ஒரு மெசேஜ், அது ஒரு செய்தி. அவர் பெரியவர். பிரியமானவர்களே, அதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்பு, நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பது எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. அவர் அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கார், நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கார். நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய எல்லா ஆவிக்குரிய கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறித்து கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 2:36. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள். இயேசுதான் ரட்சகர், அதுதான் நியமிக்கப்பட்டவன். இயேசுதான் விடுவிக்கிறவன், இயேசுதான் பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறவன். வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படும். இவர் தாங்க, அதற்காகவே நியமிக்க, இவர் தான் ராஜா, இவர் தான் தீர்க்கதரிசி, இவர் தான் கிறிஸ்து. பிரியமான 5வதாக, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர். ஏன் அன்பு கூர்ந்தார்? இயேசு சொன்னார், ஒருவன் தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பானாக. தன்னையே நேசிக்க தெரியாத ஒருவன் பிறனை நேசிக்க முடியாது. தன் சொந்த மாம்சத்தை பயக்கிறவன் ஒருவனும் கிடையாது. ஒருவனுக்கு தன்னையே நேசிக்க தெரியாவிட்டால் அவனால் பிறனை நேசிக்க முடியாது. தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்வது மூல பாஷையில் டினை பண்றது, அதை ஹேட் பண்றதல்ல, சேயிங் நோ டு ஹிம். நோட், அது தன்னுடைய ஜீவனை வெறுத்துன்னு இருக்கு, குடும்பத்தை வெறுத்துன்னு இருக்குது. அது அன்பில்லாததுனாலே அல்ல, அந்த அன்பினுடைய உச்சம். நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்ப தேவன் நம்ம அன்பு கூர்ந்தார் என்றால் தேவன் தன்னில் அன்பு கூறுகிறார். பிரியமானவர்களே, மூன்று காரணம் நேரம் ஆயிடுச்சு, எனக்கு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஒரு 5-10 நிமிடங்கள் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது 6.51, இயேசு நம்மை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். நம்மை God created us in his own image. இவ நம்ம பாவம் செய்யும்போது அந்த சாயலை இழந்துட்டோம், பாவ சாயல் ஆயிற்று. பாவம் செய்யும்போது பிரியமானவர்களே, அவர் நம்முடைய சாயல், அவருடைய சாயல், அந்த சாயலை இழந்தோம். ஆனால் இன்னும் நம்முடைய இமேஜ் அவருடைய இமேஜ் தான், நம்முடைய ரூபம். ஒரு நாள் இயேசுட்ட வந்து ராயனுக்கு வரி கொடுப்பது சரியான்னு கேட்டாங்க. இயேசு சொன்னார், ஒரு காயினை கொண்டாங்கன்னு கொண்டு வந்தாங்க. இந்த ரூபம், இந்த சொரூபம் யாருடையது அப்படின்னு கேட்டார். சீஷருடையது அப்படின்னு, ராயனுடையது அப்படின்னு. ராயனுடையது ராயனை கொடுங்க அப்படின்ட்டு நமக்கு புரியுது. அந்த காசில் யாருடைய உருவம் இருக்குது? ராயனுடைய உருவம் இருக்குது. சீசர், ராஜாவுடைய உருவம், பேரரசனுடைய உருவம் இருக்குது. இது யாருடைய உருவம் இருக்குதோ அவருக்கு இதை கொடுங்கன்ட்டார். அது புரியுது. சொல்லிட்டு சொன்னார், தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்கள் அப்படின்னார். தேவனுடைய தேவனுக்கு கொடுங்கன்னா என்ன? கோதுமை கொடுங்க, அரிசி கொடுங்க, கோழி கொடுங்க, முட்டை கொடுங்கன்னு அர்த்தம். முருங்கைக்காய் கொடுங்க, கத்திரிக்காய் கொடுங்க என்ற அர்த்தம். சரி, அப்போ இதில் காந்தி படம் போட்டிருக்குது, இதை கொண்டு காந்திகிட்ட கொடுக்க முடியும்? இல்லை, ஆர்பிஐ கையெழுத்து இருக்குது, அதனால் இதெல்லாம் ஆர்பிஐ கவர்னர்கிட்ட கொடுத்துடணும், ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துடணும். அப்போ தேவனுடையது என்னது? தேவனுடையது என்னது? எதை தேவனை கொடுக்கறது? இதிலெல்லாம் காந்தி இருக்குது, நம்ம அசோக சக்கரம் இருக்குது, கொண்டு கொடுத்துட்டோம். அப்போ எதை தேவனுக்கு கொடுக்கறது? ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ தேவனுடையது என்று சொன்னால் இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கோழி, புறா, வாத்து, முட்டை, எதுங்க தேவனுடையது? நல்லா கவனிங்க, ரொம்ப ஆழமான பாடம். அந்த காயினில் யாருடைய இமேஜ் இருக்குன்னு கேட்டார். யாருடைய இமேஜ் இருக்குது? ராயனுடைய இமேஜ் இருக்குது. சரி, அது ராயனை கொடுத்துருங்க. தேவனுடைய இதை தேவனை கொடுங்க. தேவனுடைய இமேஜ் எங்க இருக்கு? தேவனுடைய இமேஜ் அந்த காயின்ல, அந்த நாணயத்துல ராயனுடைய இமேஜ் இருக்கு. எதுல தேவனுடைய இமேஜ் இருக்கு? எல்லா மனிதர்களையும் தேவனுடைய இமேஜ் இருக்கு. தேவனுடைய தேவனை கொடுங்க. மனிதன் எவர் ஏன் அன்பு கூறுகிறார்? We are the image of God. We are the image of God. ராயனுடையது ராயனை கொடுத்துரு, தேவனுடையது தேவனை கொடு. நம்முடைய ஆழம், You are the image of God. நீ தேவனுக்குரியவன். பிரியமானவர்களே, நம்பர் 1, ஏன் அவர் நம்மளை இவ்வளவு அன்பு கூர்ந்தார்? நாம்
தேவனுக்கு உரியவர்கள். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அவர் நம்மை சிருஷ்டித்தபடியினர், நாம் அவருடைய கையின் கிரியை. He is our creator. We are his own. பார்த்து பார்த்து செய்தார், பார்த்து பார்த்து அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவை. என் கருவை அவருடைய கண்கள் கண்டு, 139 சங்கீத வசனம் நிறைய இருக்கு எடுக்க நேரம். என் கருவை அவருடைய கண்கள் கண்டன, என்னை பார்த்து பார்த்து உருவாக்கினார், என்னை குறித்து அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவை. கடற்கரை மணலை பார்க்கல அதிகமானது. He created me. என் முடி, என் நேரம், என் பாடி ஓடர், என்னுடைய கை ரேகை, என்னுடைய நகம், ஒன்று 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 பார்த்து 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 உருவாக்கலாம். நான் பிறக்க வேண்டிய காலம், பிறக்க வேண்டிய இடம், அவைகள் ஒவ்வொன்று உருவாகிறதெல்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது என் பார்வைக்கு ஆச்சரியமானது. விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டது. அதனால அவர் என்ன, அவர் தான் உண்டாக்கினாரு, அவர் செஞ்ச அந்த பொருளை எப்படி அவர் நேசிக்காம இருப்பாரு? அவர் உருவாக்கினபடியினால் அவர் நேசிக்கிறார். மூன்றாவதாக, நாம் அவருக்கு சொந்தமானவர், எல்லா ஜனமும் அவருக்கு சொந்தமானவர். மை பீப்புள் சொல்றார். அவர் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புறார், ஜனங்களோடு வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு வாசம் பண்ண விரும்பினார், இஸ்ரவேல் ஜனத்தோடு வனாந்திரத்தில் வாசம் பண்ணுறார். இஸ்ரவேலுக்கு நடுவே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து, ஒரு தேவாலயத்தை வைத்து வாசம் பண்ணுறார். இன்றைக்கு நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுறார். என் ஜனம்ங்கிறார், மை சன்ஸ் மை டாட்டர்ஸ் அப்படிங்கிறார், மை சில்ட்ரன் அப்படிங்கிறார். அவ்வளவு உரிமை பாராட்டுறார். அப்ப எப்படி அவர் நம்ம நேசிக்காம இருப்பார்? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து என்றால் அதை ஆழமாக நான் யோசித்து, ஏன் அவர் என்ன நேசிக்கணும்? ஒன்று, நான் அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டேன். ரெண்டாவது, அவர் என்னை பார்த்து 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 உருவாக்கினார். ஏதோ ஏனதான ஒரு ஜெராக்ஸ் காப்பி அல்லன்னா, என்னை பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து உருவாக்கினார். என் ஹார்ட்டு, என் லங்ஸு, என் பிளட் சிஸ்டம் சொல்லிக்கிட்டே போகலாம். மூன்றாவது, நான் அவருக்கு சொந்தமாக, அவருடைய பிள்ளை, அவருடைய குமாரன், அவருடைய ஜனம், அப்படி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவர் அன்பு கூர்ந்ததினாலே, ஆறாவதாக, தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார். ஆறாவது, அவருடைய இரத்தம். அந்த இரத்தம் என்ன இரத்தம்? இயேசுடைய இரத்தம் என்ன இரத்தம்? பிரியமானவர்களே, இதில் வசனத்தை குறிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சபையை குறித்து சொல்லும்போது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இப்போ இயேசு தேவன் ஒருவர், பல வசனங்கள் உண்டு. இப்போ திருத்துவத்துக்குள்ளே போனால் அது இன்னொரு சப்ஜெக்டாக போயிடும். திருத்துவத்துக்கு ஆழமான ஒரு விளக்கம் தருகிற ஒரு வசனம் இது. தேவன் தம்முடைய சுய இரத்தம் என்று சொல்வது இயேசுவை குறிக்கிறது. இயேசு தம்முடைய இரத்தத்தினார். அப்போ இயேசுடைய இரத்தம் தேவனுடைய இரத்தம், அது ஆதாமுடைய இரத்தம், யோசேப்புடைய இரத்தம். தேவனுடைய ரத்தம் தான் இயேசுடைய ரத்தம். அப்போ நமக்குள்ள இருக்கிற ரத்தம் ஏது? ஆதாமுக்குள்ள எப்படி ரத்தம் வந்தது? யோசி யோசி பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க,
ஆதாம் பாவம் செஞ்சோடனே அவனுக்குள்ளே ரத்தம் வந்துடுச்சு. அது வரைக்கும் அவன் ரத்தம் இல்லாமல் இருந்தா, அது வரைக்கும் அவன் ரத்தம் இல்லாமல் இருந்தா. நல்லா ஆழமாக கவனிங்க பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 17:28-26, அப்போஸ்தலர் 17:26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். எப்படி ஆதாமுக்கு சரீரம் வந்ததோ, ஆதாமுக்கு எப்படி ஒரு ஜீவனை ஊற்றினாரோ, எப்படி மாம்சம் எலும்பு நரம்பெல்லாம் இருந்ததோ, அதே போல் அவனுக்கு இரத்தத்தை தோன்ற பண்ணினா அந்த இரத்தத்தில் ஜீவனை வைத்தான். இன்றைக்கி அந்த உயிர் அந்த இரத்தத்தில் தான் இருக்கு. உயிர் எங்கே இருக்குன்னு இன்றைய வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிக்க, உயிர் எங்கே இருக்குன்னு இன்றைய வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிக்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு தத்துவ ரீதியாக மருத்துவத்துறையில் ஒரு பெரிய குழப்பம். இப்போ பாலுன்னு ஒருத்தர், பாலுன்னு ஒருத்தர், அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். அவர் ஹார்ட் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னும் 4-5 நாள் ஆனால் அவர் செத்துருவார். 1-2 நாள் செத்துருவார். இது பாலு சாகர் நிலையில் இருக்க. இன்னொருத்தர் பாபு, பாபு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துடுறார், செத்துடுறார். ஆனால் இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பாபுடைய இருதயத்தை கடக்கடன் வெட்டி எடுத்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்து காரில் டேஷ் பண்ணி 2 மணி நேரத்துக்குள்ள பாலுடைய ஹார்ட்டை எடுத்துட்டு இவர் ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சாக கிடந்த பாலு பழச்சிக்கிட்டார். இவ உயிரோடு இருக்கிறது பாலுவா பாபுவா? யார் உயிரோடு இருக்க? பாலு உயிரோடு இருக்காரா பாபு உயிரோடு இருக்காரா? பாலு தான் உயிரோடு இருக்காரு. அப்படின்னா அவருக்கு தான் ஹார்ட்டே இல்லையே. அப்போ உயிர் ஹார்ட்டில் இருக்குன்னா அவர் ஹார்ட்டே தான் எடுத்தாச்சே. இப்போ உயிரோடு இருக்கிறது பாபுடைய ஹார்ட்டு தானே? பாபு தான் செத்து போயிட்டாரு. பாபு செத்து போயிட்டார், ஹார்ட் உயிரோடு இருக்குதே. உயிர் எங்கே இருக்குது? ஹார்ட்டை வெட்டி வச்சிடலாங்க, ஆனால் உயிர் எதுன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. குழப்பம் வேண்டாம்னு சொல்லி இதை பால் உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் பாலுடைய ஹார்ட்டை எடுத்தாச்சு. ஹார்ட் இல்லைன்னா அப்புறம் எப்படி உயிரோடு இருப்பார்? ஹார்ட்டில் உயிர் இருக்குன்னா ஹார்ட்டை எடுத்த பிறகு அவர் எப்படி உயிரோடு இருப்பார்? அவர் ஹார்ட் தான் செத்து போயிடுச்சு. அப்போ உயிர் எங்கே இருக்குது? ஹார்ட்லையாக இருக்குது. உயிர் ஹார்ட்டில் இல்லை, உயிர் எங்கே இருக்குது தெரியலையே. மனிதர் எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால அவர் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்னு தெரியாது. அதனால்தான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த எண்ணம் அந்த எண்ணம் என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஒரே ரத்தம் தான். இது உயர்ந்த குலத்துடைய ரத்தம், இல்லாட்டி இது அமெரிக்கனுடைய ரத்தம், இது ஆப்பிரிக்கனுடைய ரத்தம், இது இந்தியனுடைய ரத்தம் என்றெல்லாம் யாரும் பிரிக்க முடியாது. எல்லாரும் ஒரே ரத்தத்தினால உண்டாக்கி. அதான் வள்ளுவன் சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்ம கிறிஸ்தவத்தில் ஜாதி மதம் ஜாதி வேறுபாடு கிடையவே கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியெல்லாம் கிடையவே கிடையாது. வேதத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால உண்டாக்கி, அந்த ஆதாமுடைய ரத்தத்தில் தான் நாமும் பிறந்தோம். ஆனால் இவர் மாத்திரம் தேவனுடைய ரத்தமுடைய, தேவனுக்கு ரத்தம் உண்டா? தேவனுக்கு எல்லாம் முடியும். சிலுவையில் சிந்தப்பட்டது ரொம்ப ஆழமான காரியம், விளக்கி சொல்ல நேரம் இல்லை, 10 நிமிடத்துக்கு மேலே ஆகிவிட்டது. தேவனுடைய ரத்தம்,
அந்த இரத்தம் தான் நம்மை பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. ஒரு சேவலுடைய இரத்தமோ ஒரு ஆட்டுக்குட்டிய இரத்தமோ நம்மை போன்ற இன்னொரு மனிதனுடைய இரத்தமோ அல்ல. அவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஏழாவது சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். 1 பேதுரு 2:9 ராஜரீக ஆசாரிய கூட்டம். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 19:6 ஆசாரிய ராஜ்யம், ஆசாரிய ராஜ்யம், நம்மை தேவன் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக தெரிந்திருக்கிறார். அந்த ஆளுகை இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. பிரியமானவர்கள், 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன். பரிசுத்த ஆசாரிய கூட்டம் சொல்கிறாங்க பாஸ்டர்ஸ், இல்லை புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் ஆசாரியத்துவம் கிடையாது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆசாரியத்துவம் உண்டு. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்து, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிற ஆசாரிய ஊழியத்தை குறித்து பேச அநேக காரியங்கள் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வல்லமையும் மகிமையும், அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்றென்றைக்கும் அவர் வல்லமைக்குரியவர், மகிமைக்குரியவர். வீட்டில் போய் இந்த இயேசுவை தியானிங்க, பெரிய பலன் வரும். இந்த இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள சாட்சி. இந்த இயேசு கிறிஸ்து மரிப்போரிலிருந்து முதற் பிறந்தவர். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் இவர் அதிபதியாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர். இந்த இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு கூறுகிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டேன், அவருக்கு சொந்த ஜனமாக நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். இந்த இயேசு கிறிஸ்து என்னை ராஜாவாகவும் அதிபதியாக ஆசாரியனாகவும் மாற்றியிருக்கு. அந்தகாரமான இருளிருந்த என்னை அவர் அழைத்து ராஜரிக ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கிறார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக. இந்த இயேசு என் தேவன், சொந்த இரத்தத்தின், ஒரு மனுஷ ரத்தம் அல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினால், பிதாவினுடைய இரத்தத்தினால், தேவனுடைய இரத்தத்தினால் அவர் என்னை பாவங்களற கழுவியிருக்கிறார். அப்படியானால் நான் பரிசுத்தமாக இருப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. நம்ம 1 நிமிடம் இந்த தேவனை, இந்த இயேசுவை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கு. பிதாவாகிய தேவனால், இயேசுக்கு தேவனுடைய 7 ஆவிகளால், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் ஜெபம் பண்ணுவோம்.